ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம துளசியை வச்சு தான் ரசம் பண்ண போகிறோம். இந்த ரசம் பார்த்திங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி டைம்லலாம் இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம். பழைய காலத்துலலாம் பார்த்திங்கன்னா துளசி வச்சு கஷாயம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ வந்து அதெல்லாம் யாரும் வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை. இனிமேயாச்சும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம். வாங்க, அந்த ரசம் செய்கிறதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாம். புளி கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். துளசி இலையை இந்த மாதிரி ஆஞ்சி வச்சுக்கலாம், இந்த அளவு இருக்கட்டும். தாளிக்கிறதுக்காக கடுகு, இது வந்து அரைக்கிறதுக்காக ஜீரகம், மிளகு, பெருங்காயப்பொடி, கொஞ்சோண்டு இஞ்சியும் பூண்டும் எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாய், தனியா, கருவேப்பிலை, தக்காளி வந்து ஒரு தக்காளி இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு மிக்சி கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். அதே மாதிரி ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். இந்த அளவு போதும், கரெக்டாக இருக்கும். வரமிளகாய் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப ஃபைனாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். இதில் இப்போ ஒரு ரெண்டு வரமிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போல் போட்டுக்கோங்க. ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாவும் நான் வெட்டி போட்டிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிளகு ஜீரகம் எல்லாம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இப்போ கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றிக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ புளிப்பை பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயப்பொடியும் சேர்த்துருக்கேன். இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகினதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். இது கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். மற்ற ரசம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொதிக்க விட மாட்டோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ இந்த கொதிக்கிற டைமில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா துளசி இலையை, அதை வந்து கொஞ்சமாக பிச்சு போட்டுக்கலாம். ஏன்னா அதோடய வாசனை இறங்கணுங்கிறதுக்காக முழு இலையாக போடாமல் அந்த இலையை வந்து கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக அந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய சாரெல்லாம் இறங்கிடும். அப்போ அந்த ரசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான சத்து நம்மளுக்கு கிடச்சிரும். சளி இருமலாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற கொரோனா டைமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரசங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உடம்பை பாதுகாத்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.